நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, மேல்மருவத்துறை சேர்ந்த நமது நண்பர் ஒருவர் அவரோட பண்ணை மூலம் மயிலம்பாடி ஆடுகள்லாம் வளர்த்து வந்துட்டுருக்காரு. ஸோ அந்த ஆடுகளோட விற்பனை பதிவை பார்ப்போம். அந்த விற்பனை பதிவு பார்க்குறதுக்கு முன்னாடி, கோடை காலங்களில் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள், அதாவது செம்மறி ஆடுகளை கோடை காலத்தில் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்னென்னங்கிறது பார்ப்போம். முதலாவதாக, ஆடுகளுக்கு குடிநீர் அளித்தல். ஆடுகளுக்கு போதிய அளவு குடிநீர் வழங்க வேண்டும். தூய்மையான குளிர்ந்த நீரானது தேவையான அளவு கிடைக்கும் வகையில் குடிநீர் தொட்டிகளை அமைக்க வேண்டும். குடிநீர் தொட்டிகளை நிழலான இடத்தில் வைக்க வேண்டும். குடிநீர் தொட்டிகள் சூரிய ஒளியில் திறந்த வெளியில் இருந்தால் நீரானது ஆவியாகும் அல்லவா? ஸோ அப்படி ஆவியாகும் பொழுது ஆடுகள் தண்ணீர் குடிக்கும் அளவு குறைய வாய்ப்பு உண்டு. சுற்றுப்புற வெப்பநிலை அதிகமடையும் பொழுது தண்ணீர் அருந்தும் அளவு இருமடங்காக உயரும். ஆகவே குடிநீர் போதிய அளவு கிடைக்கும் வகையில் குடிநீர் தொட்டிகளை நிழலில் அமைப்பது அவசியமாகும். அடுத்ததாக, தீவனம் அளித்தல். கோடைக்காலத்தில் அதிக வெப்பநிலை காரணமாக மேய்ச்சல் நிலங்களில் பசும்புற்களின் அளவு குறைந்தே காணப்படும். ஆகவே ஆடுகளுக்கு அடர்த்தீவனம் சற்று அதிகமாக அளிக்க வேண்டும். அதாவது, சினையாக உள்ள ஆடுகளுக்கு 250 முதல் 300 கிராமும், குட்டியின்ற ஆடுகளுக்கு 300 முதல் 350 கிராமும் அளித்தால் நல்லது. இது சினையாக உள்ள ஆடுகளில் குட்டிகளின் இறப்பை தவிர்க்கவும், மேலும் குட்டியின்ற ஆடுகளில் பால் உற்பத்தியினை அதிகரிக்கவும் உதவும். கோடைக்காலம் ஆரம்பிக்கும் முன்பே வேளாண் உபப்பொருட்களான கொள்ளுப்பொட்டு, நிலக்கடலை பொடி போன்றவற்றை சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். மழைக்காலங்களில் அதிகமாக உள்ள பசுந்தீவனங்களை கொண்டு பதனப்புல், அதாவது ஊறுகாய்ப்புல் அப்படி சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அதனை தயாரித்து வைத்துக் கொண்டால் கோடைக்காலங்களில் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆடுகளுக்கு மாலை மற்றும் இரவு நேரங்களில் பசுந்தீவனம் மற்றும் மர தடைகளை அளிக்க வேண்டும். அடுத்ததாக, ஆடுகளை மேய்ச்சலுக்கு விடுதல். கோடைக்காலங்களில் எப்பொழுதும் காலை 10 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 6:30 வரையிலும் மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டும். மேய்ச்சல் நிலங்களில் ஆங்காங்கே நிழல் உள்ள இடங்களில் தண்ணீர் தொட்டிகளை அமைக்க வேண்டும். ஒவ்வொரு 7-10 நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் மேய்ச்சல் நிலங்களை மாற்றுவதன் மூலம் ஆடுகள் உயரமான பொருட்களை மட்டும் மேய்வதால் 10 நாட்களுக்கு பிறகு புற்கள் மீண்டும் தலைய வாய்ப்புண்டு. மேலும் உயரமாக வளர்ந்த புற்கள் மேல்மட்ட மண்ணிற்கு நிழலாக அமைவதால் நிலமானது அதிக வெப்பமடைவது தவிர்க்கப்படுகிறது. சுழற்சி மேய்ச்சல் முறையில் ஒட்டுண்ணி தாக்கம் குறைவாகவே காணப்படும். ஒட்டுண்ணியில் ஆர்வமானது எப்பொழுதும் புற்களின் மேற்பகுதியை விட அடிப்பகுதியிலேயே அதிகம் காணப்படும். சுழற்சி முறை மேய்ச்சலினால் அதிகமாக ஒரே இடத்தில் உள்ள புற்கள் சேதமடைவது தடுக்கப்படுகிறது. ஓகே நண்பர்களே, தற்பொழுது விற்பனைக்கான பதிவு பார்ப்போம். அதாவது, இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தது அனைத்துமே வந்து மயிலம்பாடி ஆடுகள். 80 ஆடுகள் வந்து விற்பனைக்கு உள்ளதாக நம்பி குறிப்பிட்டாரு. ஸோ இந்த ஆடுகளின் எடை எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னாக்க, 14 முதல் 23 கிலோ எடையுடன் காணப்படுகிறது. இதில் 40 குட்டிகள் வந்து 14 முதல் 18 கிலோ எடையுடன் காணப்படுகிறது. மீதமுள்ள 40 குட்டிகள் வந்து 19 கிலோ முதல் 23 கிலோ வரை காணப்படுகிறது. இந்த ஆடுகளின் விலை எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னாக்க, ஜோடி ரூபாய் 13,000 13,000 ஒரு பேர் அப்படிங்க குறிப்பிட்றாங்க. ஸோ மேலும் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து இந்த ஆடுகள் டெலிவரி செய்ய முடியும்னு குறிப்பிட்றாங்க. ஓகே நண்பர்களே, இந்த ஆடுகள் விற்பனைக்கு வேணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, நண்பர் அவரோட அலைபேசி எண் இந்த வீடியோவில் கடைசியில் நினைக்கிறோம். வேணுங்கிற நண்பர்கள் நண்பர் அவரை அலைபேசியில் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம வீடியோலாம் பாருங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.